சென்னை தீநகரில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த செய்தியை பார்க்கலாம். சென்னை தீநகரில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக காவல்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை கைப்பற்றி அதன் காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். இதில் ஒற்றை ஆளாக கொள்ளையடித்து சென்ற நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தனிப்படை போலீசார் இந்த வழக்கில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தீநகரில் இருக்கக்கூடிய குடோனில் 4.5 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணையை தனிப்படை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்டு பெறலாம். அன்சர், சிசிடிவி காட்சிகள்ல வேற என்னென்ன விவரங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் என்ன கோணத்துல விசாரணையை முடுக்கிவிட்டிருக்காங்க? சிவசங்கரி, இந்த டி நகர் மொத்த நகை கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 5 உதவி ஆணையர்கள் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிசிடிவியை பொறுத்தவரையில் ஒற்றை ஆளாக ஒரே ஒருவர் மட்டும் குடோனில் நுழைந்து கொள்ளையடித்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சென்ற பாதையில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை காவல்துறையினர் அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிடவில்லை. மிகவும் ரகசியமாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் முகமூடி அணிந்து கொண்டு அவர் திருடி இருக்கிறார். அந்த அங்க அடையாளங்களை வைத்து பழைய திருடர்களோடு அந்த புகைப்படத்தை ஒப்பிட்டு பார்த்து வருகிறார்கள். ஏற்கனவே இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட திருடர்களோடு ஒப்பிட்டு அதில் யாரேனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்கிற அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே நேரம் மற்றொரு தனிப்படை இந்த ஏற்கனவே இந்த உத்தம் ஜுவல்லரியில் பணிபுரிந்து கடந்த மாதம் வேலையிலிருந்து நின்ற ஊழியர்கள் தொடர்பான விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் யாரேனும் இதில் ஈடுபட்டிருக்கலாமா, அவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல ஒற்றை ஆளாக சுவரை துளையிட முடியுமா அல்லது அவருக்கு வேறு யாரேனும் உதவி செய்திருப்பார்களா, சுவரை துளையிடுவதற்கான கருவிகள் எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அது எங்கிருந்து பெறப்பட்டது உள்ளிட்ட கோணங்களிலும் விசாரணை ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் இந்த நகைகள் இருப்பது தெளிவாக தெரிந்தே திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் திருடரை விரைவில் பிடிப்பதற்கான முயற்சியில் தனிப்படைகள் ஈடுபட்டிருக்கின்றன. ஏனென்றால் கடந்த மாதம் கூட இதே போல டி நகரில் முதிய தம்பதியினரை கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மொய்தீன் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர் மும்பையில் அந்த நகைகளை உருக்கி கட்டிகளாக விற்றது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த 100% நகைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் தற்போது வரை முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மற்றொரு சம்பவமாக கிட்டத்தட்ட 4.5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வழக்கில் போலீசார் தற்பொழுது தீவிரமாக திருடனை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவசங்கரி, News 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.